hectic. I can't see it through. These kids of mine don't grow up fine. It's my job to see they do. This job is hectic, and this job's full time. And I give my all, get nothing back. What's the point in trying? What I could have done, what I could have been, no one seems to understand how much you sacrificed to me. Soon they'll be grown up, soon I'll be free, 'cause I know my kids so well, and I hardly know me. So I made up my mind to lose these old blues. Never too old to be starting anew. And I'm scared of the warmth I'm leaving behind. I'm out on my own. டேய் மச்சான், இதை கேள்விப்பட்டியா? நந்தா மறுபடியும் படம் எடுக்கணும்னு சுற்றிட்டு இருக்காமே. ஆமாம் மச்சான், நானும் கேள்விப்பட்டேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது சொன்னான், கேட்டானா என்னாச்சு, போய் அசிங்க பட்டு வந்தான். அப்புறம் கம்முன் இருந்தானா, ரெண்டாவது படமும் ட்ராப் அவுட்டு. சரி, என்ன தான் நடுதுன்னு பார்த்துருவேன். ஐயோ, என்னடா இவ்வளோ மிஸ் ஆகுது, போச்சு கத்த. ஹலோ ஹலோ, பேசுறி? வெளியே போயிட்டேன். அது கவிதை பாடி பார்த்தேன், கதை களி ஆடி பார்த்தேன். வேற சுச்சுவேஷன் தெரியாம பாட்டை போட்டு, இந்த லவ் பண்றவங்கள எப்படிதான் உசுரோடு இருக்காங்கன்னே தெரியல. நன்றா மச்சாண்டே. சொல்றா, சொன்னாங்களே அவங்கிட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குடா. நீ எப்பவுமே ரீச் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணு சொல்லிட்டே இருந்தல்ல, அதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குடா. நம்ம சார் டிப்ரெஷனை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது. நீ அதுக்குள்ளே எடுத்துட்டீன்னா நம்ம காலேஜில் நீ வேறு லெவல்ரா. நல்லா பண்ணுறான். லவர் கூட சண்டை போடுறது, பேசாமல் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ வர்த்தம் இல்லை, எப்பவும் நடக்கிறதா அது. ஆனால் அந்த ரெண்டு நாளில் ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இந்த காலேஜ்லேயே வேறு லெவலாக இருந்தால் மேட்ரு. சின்ன வயசுலேருந்தே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கின்றதா என்னோடய ஆசை. இந்த வாட்டி பெரிய சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு, கண்டிப்பாக யூஸ் பண்ணும் பண்ணுறோம். ஐயோ, எல்லாம் ஓடிருங்கடா, நந்தா படம் எடுக்கிறேன்ற பேரில் சுற்றிட்டு இருக்காண்டா. டே ஓடிரு ஓடிரு. டே இன்பா, உனக்கு விஷயம் தெரியுமாடா, உன் டைரக்டர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறானாண்டா, ஆள் தேடிட்டு இருக்கான், எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, அவனா ஓடிடுறா. இன்பா இன்பா இன்பா, ஐயோ இன்பா வேற காணோமா, இப்போ நான் யாரை வச்சு படம் இருக்காது. சே, ஐயோ ப்ளீஸ்டா. டே, என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரே ஒரு ரோல் பண்ணி கொடுறான் ப்ளீஸ்டா, இந்த வாட்டி பண்ணி கொடுறான். போதுண்டா நந்தா, நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். இந்த காலேஜில் கொஞ்சம் கொஞ்சம் மானத்தையும் நீ வாங்கிட்ட, ஒழுங்காக வெளியே போறியா இல்லை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா?
கேசா கேசா. ஐயோ இவனா என்னடா? ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கிறேன், ஒரே ஒரு ரோல் பண்ணி கொடுறா. ரோல் தானே, இதோ பண்ணுறது. ப்ளீஸ்டா டே அருண், இந்த வாட்டி ஒரே ஒரு ரோல் பண்ணி கொடுறா ஷார்ட் ஃபிலிம்க்கு, ப்ளீஸ்டா. அடிதடி நடக்கல, வெட்டு குத்து விழுகல. ஒன்னு ரெண்டு மூணு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படம் பண்ணா தாண்டா அவனால டெவலப் பண்ண முடியும். அதுக்குள்ளே எப்படா இது? ஏன்டா யாருக்கு புரிய மாட்டேங்குது? சின்ன வயசுலேருந்தே டேரக்டர் ஆகணும் தான்டா உன்னோட கனவு, உன்னோட லட்சியம். ஆனால் இப்போ கூட பண்ண முடியாமல் நிற்கிற இடம். எல்லாரும் இவ்வளோ சொல்லி ஏன்டா ஸ்கிரிப்ட் எழுதுனேன், ஏன்டா ஸ்கிரிப்ட் எழுதுன, ஏன்டா ஸ்கிரிப்ட் எழுதுனேன். சரி ஓகே எழுதுனேன், நம்பிக்கையே எழுதுனேன். ஏன்டா எழுதுனேன், ஏன்டா ஒருத்தி காலை பிடிச்சி தொங்கிட்டுருக்க, ஏன் எல்லாத்துலேயும் காலில் விழுந்துட்டுருக்கேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் பேசுனான். கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃப்ளாப், செகண்ட் ஃபிலிம் ஃப்ளாப், தேர்ட் ஃபிலிம் ஃப்ளாப், எவனாச்சும் மதிப்பானா? எடுக்கலாம்டா எடுக்கலாம், கமான் கமான். அப்படி இல்லை அந்த ரூம்குள்ளே மட்டும்தான்டா சொல்ல முடியும். வெளியே போயிட்டா சுற்றி இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் காதுக்குள்ளே வந்து விழுந்து நொச்சி நொச்சி நொச்சின்னு. இதுதான் உனக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டு நாளோ ஒரு நாளோ இதில் நீ எடுத்தால் மட்டும்தாண்டா உன்னை எல்லாரும் நம்புவாங்க, எல்லார் மத்தியிலும் நீ ரீச் ஆக. வேணாம் பாப்பாட்டி, வேணாம் அப்பால், வேணாம். என்னோட கனவு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது என்னோட கனவு, அதை மட்டும் கைவிட்டுறாதரா. நந்தா நந்தா டே, காவை தர்றா. நந்தா டே நந்தா, மச்சான் காவை தர்றா. டே மச்சான், சொன்ன மாதிரியே படத்தை எடுத்து எல்லாரும் மாதிரியும் போட்டான்டா. ஆமாண்டா, இந்த சம்மு நாடுலேயே சப்போர்ட் பண்ணியிருந்துடலாம் மச்சான். காட்டு மச்சான், நம்ம பிறப்பு, அப்பா அம்மா, உடல்வாகு, அளவுன்னு எதுவுமே நம்ம முடிவு பண்ணதில்லை. ஏதோ ஒரு சக்தி தான் முடிவு பண்ணு. நம்ம இறப்பும் அப்படி தான், அதை நாம் முடிவு பண்ண முடியாது. என்ன கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டா, உதவி பண்ணால், ஆக்கப்பூர்வமாக இருந்தால் போராட்டங்களும் சந்தோஷமாக மாறும். You never understood, now you won't understand why I had to pack my bags and make my own stance. Still you know I love my children and I've done them right, and after all these years